வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஎஸ் அகாடமி. தினமும் கற்போம் நிகழ்ச்சி வழியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட், அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நிறுத்தி வைக்கப்படும்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட விரும்பினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிரதம மந்திரி ஆணையிட்டால், தேசிய அவசர நிலையின் போது, குடியரசுத் தலைவரின் ஆணையினால், மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவல் நல்லா தெரியும், எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் பண்ணணும்னா பிரசிடண்டோட ஆர்டர் வேணும், அது நேஷனல் எமர்ஜென்சி சமயத்தில் வந்து பிரசிடென்சியல் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக நான் என்ன கற்றுக்க போறோம்னா, நேஷனல் எமர்ஜென்சி பற்றி படிக்க போகிறோம். அது சம்பந்தமாக நேஷனல் எமர்ஜென்சி படிக்கிறது மூலமாக நேஷனல் எமர்ஜென்சினால அடிப்படை உரிமையின் மீது என்னென்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஃபுல்லாக படிக்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அவசரநிலை பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 18 கீழே வரையறுக்கப்பட்டுள்ளது. மொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 25 பகுதிகள் இருக்கு. அட்டவணை வந்து 12 அட்டவணை இருக்கு. 470 சரத்துகளுக்கு மேலே இருக்கு. சரி, 470 சரத்துகள் மேலே இருக்கு. அதில் 18வது சரத்து எமர்ஜென்சி அவசரநிலை பிரகடனத்தை பற்றி, அவசர நிலையை பற்றி விவரிச்சிருக்காங்க. சரத்து வந்து பார்த்தீங்கன்னா 352 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ பதினெட்டு கீழே 352 வரைக்கும் எமர்ஜென்சி பற்றின விளக்கங்கள் டீல் பண்ணுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான அவசர நிலை பிரகடனம் இருக்கு. அதாவது மூன்று நிலையான 3 types ஆஃப் எமர்ஜென்சி அவைலபிள் ஆர்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை, அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது அரசியலமைப்பு அவசர நிலைங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சிக்கு இன்னொரு பேரு பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு பேர் இருக்கு. இது ஆர்டிகல் 356 365 சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ரெண்டு ஆர்டிகல் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதி அவசர நிலை, ஃபினான்சியல் எமர்ஜென்சி, சரிங்களா. ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 360 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மூன்று வகையான எமர்ஜென்சிகள், அதாவது அவசர பிரகடனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுல நமக்கு இந்த அரசியலமைப்பு அவசர நிலை, நிதி அவசர நிலை சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அடிப்படை உரிமைக்கும் இந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி தாக்கம் அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படை மீதான உரிமைகள் மீதான தாக்கம் எப்போ, நேஷனல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் அடுத்த 352 கீழே நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ இந்த இடத்துல நம்ம நேஷனல் எமர்ஜென்சி பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல வரல. தேசிய அவசரநிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமையின் மீதான தாக்கத்தை பற்றி மட்டும் சொல்றேன். அப்போ நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிகல் 358 மீது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதை பத்தி விளக்குகிறது. ஸோ ஆர்டிகல் 358 அடிப்படையில் தான் எப்பப்போ ஆர்டிகல் 352 பேஸ் பண்ணி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்களோ அப்போ அடிப்படை உரிமையின் மீதான தாக்கத்தை ஏற்படுத்துவதை பத்தி விளக்கம் 358 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆர்டிகல் 352 பேஸ் பண்ணி ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அப்ப டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதாவது சரத்து சரத்து 19 சஸ்பெண்ட் ஆயிருக்கு, சரிங்களா. இந்த சஸ்பெண்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 352 சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு தனியா பிரசிடென்ட் ரூல், பிரசிடென்டோட ஆர்டர் தேவையே இல்லை. சரத்து 19வது அதாவது 352 கீழே தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டால் இமீடியட்டா 19வது ஆர்டிகல், அதாவது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அதாவது பேச்சுரிமை, சுதந்திர உரிமை அப்படிங்கிற பல வகையான உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்த 6 வகையான உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 6 வகையான உரிமை என்னன்னா பேச்சுரிமை, சுதந்திர உரிமை, அதாவது பேச்சு மற்றும் சுதந்திர உரிமை, அதாவது பேசுவதற்கும் தங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான உரிமை, எங்கு வேணாலும் செல்லலாம் என்ற உரிமை, இந்தியாவில் எங்கு வேணாலும் வசிக்கலாம் என்ற உரிமை, எந்த தொழில் வேணாலும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பல வகையான உரிமைகள் 19 கீழே, அதாவது மொத்தம் 6 உரிமைகள், ஒரிஜினலாக 7 இருந்தது இப்போ 6 தான் இருக்கு. அந்த 6 உரிமைகள் 19 கீழே இருக்கு. இவள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படும், இது உடனடியாகவே சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் 358. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 44வது சட்டத்திருத்தத்தின்படி, அதாவது 1978 44வது சட்டத்திருத்தத்தின்படி
நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் மூன்று காரணத்துக்காக பண்ணுவாங்க, மூணு ரீசனுக்காக பண்ணுவாங்க. அது என்ன ரீசன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது வார் அண்ட் எக்ஸ்டர்னல் போர் இல்லாட்டி வெளிநாட்டு அச்சுறுத்தல், இந்த ரெண்டு சமயத்துல வந்த போர் அல்லது வெளியூர் ஆக்கிரமிப்பு, சரிங்களா? இந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வார் அண்ட் வெளிப்புற ஆக்கிரமிப்பு எக்ஸ்டர்னல் அக்ரஷன், இந்த ரெண்டு காரணத்துக்காக ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். ஆனால் தேசிய அவசர நிலை பிரகடனம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதமேந்தி கிளர்ச்சியின் அடிப்படையில தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தினால் 19 சஸ்பெண்ட் ஆகாது, சரிங்களா? சஸ்பெண்ட் 19 ஆகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போகணும்னா ஆயுதமேந்தி கிளர்ச்சி, இது பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆமுடு ரிபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமுடு ரிபலியன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமுடு ரிபலியன்ற வார்த்தையை தூக்கிட்டு எப்ப தூக்கினாலும் அதே 44வது சட்ட திருத்தம் 1978 இந்த தூக்கிட்டு இதுக்கு பதிலா எந்த வார்த்தையை சேர்த்துக்கிட்டானா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், சரிங்களா? இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது உள்நாட்டு அமைதியின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சரிங்களா? உள்நாட்டு கழகம் அப்படிங்கிறது ஆயுதமேந்திய கழகம் என்பதா உள்நாட்டு கழகம் அல்லது உள்நாட்டு அமைதியின்மை அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் அடிப்படையில தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டால் அந்த சமயத்துல 19வது ஆர்டிகல் சஸ்பெண்ட் ஆகாது. சோ ஆட்டோமேட்டிக்கா 352 பேஸ் பண்ணி நேஷனல் எமர்ஜென்சி சமயத்துல 19 சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் ஆயுதமேந்தி கிளர்ச்சியின் வழியா சஸ்பெண்ட் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா சஸ்பெண்ட் ஆகாது. அதை சொன்ன அமெண்ட்மெண்ட் 44வது சட்ட திருத்தம் 1978 ஞாபகத்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து இருக்குன்றத விட அது ஒரு சிறப்பான காரணத்துக்காக இது இல்லைன்ற சொல்றாங்க. அந்த சிறப்பான காரணம் ஆமுடு பலியன், அது எந்த அமெண்ட்மெண்ட்ல மாத்திக்கிட்டாங்க, எந்த வருஷம் மாத்தினாங்க அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. ஏன் யாரு பிரதமர்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் பிரதமராக இருந்தாரு, அதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஆமுடு பலியன் ஆயுதமேந்தி கிளர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள்நாட்டு கழகம் சொல்லி பேர் மாத்திட்டாங்க, அதே 44வது சட்டத்திருத்தம் மூலமாக, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிற, அது மட்டும் இல்லாம இதர உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் மூணு கீழே 12-35 வரை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்பட்டால் ஆர்டிகல் 14-35 வரை சொல்லப்பட்டிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 358வது சரத்தின் பேஸ் படி ஆர்டிகல் பேஸ் பண்ணி ஆர்டிகல் 19 மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும். ஆனா இதர ஆர்டிகல் இருக்கே 14, 15, 16, 17, 18, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 ஆக்சுவலி 31 நடைமுறையில் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. 32-35 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்ஷியல் லா வெர்ஸ் ஃபண்டமெண்டல், இது பாதுகாப்பு துறையினருக்கு சம்பந்தமான அடிப்படை உரிமைகள், அதனால இதை டீல் பண்ண தேவையில்லை. அப்போ இதரது வந்து அனைத்து குடிமகளுக்கும் பொருந்தரமான அடிப்படை உரிமைகள், அப்போ அதையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஆர்டிகல் 359 பேஸ் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில், அதாவது இங்கிலீஷ் சொன்னா பிரசிடென்சியல் ஆர்டர் பிரசிடென்சியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்சியல் ஆர்டர் அடிப்படையில 369 ஆர்டிகல் பேஸ் பண்ணி இதுல எந்த சட்டத்தை வேணா சஸ்பெண்ட் பண்ணலாம், இடைக்காலமா சஸ்பெண்ட் பண்ண முடியும், சரிங்களா? இடைக்காலமா எல்லா ஆர்டிகல் சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றது. ஆக்சுவலி கம்பேர் பண்ணி பார்க்கணும், 358வது ஆர்டிகல்ங்கிறது ஆர்டிகல் 19 மட்டுமே டீல் பண்ணும். ஆனா 359வது ஆர்டிகல் 19 தவிர்த்து மத்த எந்த ஆர்டிகல் வேணா சஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிருக்கு, சரிங்களா? அதுவும் எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம்னா குடியரசுத் தலைவர் ஆர்டர். ஏன்னா இந்த கொஸ்டின்ல நமக்கு ஆன்சர் இந்த நம்ம இந்த எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்டதே குடியரசுத் தலைவர் ஆர்டர் மூலமா தான் நீக்க முடியும் சொல்லியிருக்காங்க, அதான் ஆன்சரும் கூட. ஆனால் செக் ஒன்று வச்சிருக்காங்க, எப்போ 44வது சட்ட திருத்தம் 1978 நீங்க என்னதான் 359 கீழே எந்த ஃபண்டமெண்டல் ரைட் வேணா பிரசிடென்ட் ஆர்டர் மூலம் நீக்கலாம், ஆனா எக்ஸப்ட் ஆர்டிகல் 20, 21 and 21A இதுவும் சேர்த்துக்குங்க. 21A இந்த மூணு ஆர்டிகளும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்லையும் தூக்கவே முடியாது. அது 358 கீழே வராது, 359 கீழே வராது, பிரசிடென்டாலையும் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரத்து 20, சரத்து 21, சரத்து 21A இந்த மூணு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 358, 59 ரெண்டாலையும் பண்ண முடியாதுன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் பழைய க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அவசர நிலை பிரகடனத்தின் போது அவசர உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு குடிமகன் சரத்து 32 பேஸ் பண்ணியோ சரத்து 226 பேஸ் பண்ணியோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் போக முடியுமான்னு கேட்டா, நான் கேட்ட க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனத்தின் போது, தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது
ஒரு குடிமகன் அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவதற்காக சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்டுக்கு போக முடியுமா கேட்டா போக முடியும். ஏன்னா அடிப்படை உரிமை எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. 20, 21, 21A வந்து நடைமுறை இருக்கு. இந்த உரிமை நிலைநாட்டுறதுக்காக அவசர நிலையா இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த 44வது சட்டத்திருத்தம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. சோ அவசர பிரகடனத்தின் போது 19வது ஆர்டிகல் 358 பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்ட் ஆயிரும். ஆனா அந்த சஸ்பெண்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ரெபலியன் பேஸ்ட் ஆகாது, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மற்ற ரெண்டு போரும் வெளிநாட்டு அச்சுறுத்துதல் அடிப்படையில பிரகடனப்படுத்தினால் மட்டும்தான் ஆகும். 359 பேஸ் பண்ணி இதர் ஆர்டிகல் சஸ்பெண்ட் பண்ண முடியும், அது குடியரசுத் தலைவர் ஆர்டர் இருந்தா மட்டும். இருந்த போதிலும் சரத்து 20, 21, 21A எந்த காரணத்துக்கு ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது சரிங்களா. அதை நிலைநாட்டுவதற்காக அவசர நிலை பிரகடனம் இருந்தாலும் குடிமக்கள் கோர்ட்டை அணுகலாம் சரிங்களா. இதுதான் எமர்ஜென்சி சமயத்துல அடிப்படை உரிமையின் மீதான தாக்கத்தை பத்தி சொல்றது சரிங்களா. சோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கு நம்புறேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்பிரன் ஐஎஸ் அகாடமி சேனல் கோயம்புத்தூர். தேங்க்யூ.